بسم الله الرحمن الرحيم இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு அன்னல்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயத்தில் அவர்களுக்கு நெஞ்சு திறக்கப்படுதல். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஅது கலையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். சில மாதங்களுக்கு பின் அவர்களது நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4வது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பார்கள். எப்படியாயினும் அவர்களுடைய சிறு பிராயத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமுறச் செய்து நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார். அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றி அது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்க தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்ஜம் நீரை ஊற்றி கழுவினார். பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திருப்ப பதித்து விட்டார். இதை கண்ட சிறுவர்கள் ஹலீமாவிடம் ஓடி வந்து முஹம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தனர். அவர் நிறம் மாறி காட்சி தந்தார். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன் என்கின்ற அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்திருந்தது என்பதை ஸஹீஹ் முஸ்லிம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பாசமிகு தாயாரிடம் இந்நிகழ்ச்சியினால் அதிர்ந்து போன ஹலீமத்து சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். அமீனா ரழியல்லாஹு அன்ஹா மதீனாவிலே மரணமடைந்த தனது அன்பு கணவரின் கபரை கண்டுவர விரும்பினார். அமீனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவில் மரணமடைந்த தனது அன்பு கணவரின் கபரை கண்டுவர விரும்பினார். தனது குழந்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழிய பெண் ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டனர். மன அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே அஃவா என்ற இடத்தில் மரணமடைந்தார் என்று ஸிரத் இப்னு ஹிஷாம் சொல்லி காட்டுகிறார். பரிவுமிக்க பாட்டனாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார். அவர் யத்தீமான தன் பேரர் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். பிறக்கும் முன் தந்தையை இழந்த சோகம் ஒருபுறம் வந்து கொண்டிருக்க, தற்போது தாயையும் இழந்த சோகம் இரட்டிப்பாகிவிட்டது. தனது பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தனது பிள்ளைகளையும் அனைவரையும் விட தனது பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். புனித காபாவின் நிழலிலே அப்துல் முத்தலிபுக்கென ஓர் விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பர். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமரமாட்டார்கள். சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்து விரிப்பிலே அமருவார்கள். அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிபின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள். இதை அப்துல் முத்தலிப் பார்த்துவிட்டால், எனது அருமை பேரரை விட்டுவிடுங்கள், அல்லாவின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி
அவரது முதுகை தடவி கொடுப்பார், அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார் என்று ஹஸ்ரத் இப்னு ஹிஷாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டு 2 மாதங்கள் 10 நாட்கள் ஆனபோது பாட்டனார் அப்துல் முத்தலிபு மக்காவிலே மரணமடைந்தார். தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவுடன் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டுமென விரும்பினார் என்று ஹஸ்ரத் இப்னு ஹிஷாம் சொல்லிக் காட்டுகிறது. பெருமானாரின் குழந்தை பருவம் எப்படியாக இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.